அனைவருக்கும் இனிய ரமலான் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா, ஆம்பூர் ஸ்டைல 50 பேருக்கு சூப்பரா ஒரு பிரியாணி செய்ய போறோம். வாங்க பா, அதை எப்படி செய்யலான்னு பாப்போம். சர 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 சரன்னு வெட்டி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் பிரியாணி வீடியோ. அதுவே நல்ல பிரம்மாண்டமா இருக்கு. அப்படி நினைக்கிறப்பே ஒரு ஆனந்தமா இருக்கு. ஆனந்தம், சந்தோஷம், ஆனந்தம், ஆனந்தம் பாடும் மனமாச இருவு உஞ்சலில் ஆடும். பாசுருதி போலாம். இப்ப இந்த வேட்டியை மடிச்சு கட்டிட்டு களத்துல இறங்கிட வேண்டியதுதான். இப்ப பாத்தீங்கன்னா, நம்ம வந்து 7 கிலோ பிரியாணி செய்ய போறோம். ஒரு 50 to 55 பேர் கிட்டத்தட்ட சாப்பிடலாம். இப்ப வந்து அதுக்கு தேவையான ஆயில் ஊத்திரும். ஆயில் பாத்தீங்கன்னா, ஒரு கிலோவுக்கு ஒரு 300 மில்லிலேருந்து 250 மில்லி வரைக்கும் ஊத்திக்கலாம். நம்ம 2 லிட்டர் ஆயில் இப்போ ஊத்திப்போம். அடுத்ததா நெய் ஊத்திக்கலாம். நெய் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு 200 ml ஊத்தினாலே போதும். இப்ப பாத்தீங்கன்னா, எண்ணெய் நல்லா சூடாயிட்டு நம்ம பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் ஒன்னா போட்டுருவோம். இப்ப பாத்தீங்கன்னா, இது வந்து பிரியாணி இலை. இது நம்ம ஊர் சைடுல நம்ம வீட்டிலே இருக்கு, நான் உங்களுக்கு அப்புறமா செடியை காட்டுறேன் பாருங்க. இது போட்டீங்கன்னா பிரியாணி வந்து ஒரு எக்ஸ்ட்ரா டேஸ்டா இருக்கும். இதை கட் பண்ணி போடுங்க. இப்போ அடுத்தது ஆனியன் போட்டுப்போம். ஆனியன் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு கிலோவுக்கு ஒரு 400 கிராம், 7 கிலோன்றதுனால நம்ம ஒரு 3 கிலோ போட்டுப்போம். வெங்காயம் வந்து நல்லா வேகிற வரைக்கும் நல்லா கிண்டிப்போம். வெங்காயம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ரோஸ் கலர் ஆகணும். ஏற்கனவே ரோஸ் கலர்ல தானே இருக்கு, அது வெள்ளை கலர்ல இருக்கு. அடுத்ததா பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு 1/2 கிலோ எடுத்து நல்லா தோலை உரிச்சு கட் பண்ணி சீவி அரைச்சி வச்சிருங்க. போடுங்க. அடுத்ததா இஞ்சி போட்டுக்கலாம். இஞ்சி ஒரு 1/2 கிலோ எடுத்து அரைச்சு வச்சு போட்டுருங்க. இஞ்சி பூண்டு நல்லா அந்த ஸ்மெல் போற வரைக்கும் நல்லா கிண்டிப்போம். உப்பு கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கலாம். எதுக்காக ஆட் பண்றோம்னா, இது நல்லா சீக்கிரமாவே குக் ஆயிடும். அடுத்ததா பாத்தீங்கன்னா, காஞ்ச மிளகா அரைச்சு போட்டுப்போம். அடுத்தது புதினா ஒரு 1/2 கட்டு, மல்லி ஒரு 1/2 கட்டு கட் பண்ணி போட்டுருவோம். அடுத்ததா தக்காளி பச்சை மிளகாய் ஆட் பண்ணிடலாம். அடுத்ததா தயிர் போட்டுக்கலாம். இதுல என்னன்னா, ஒண்ணு அடி பிடிக்காம நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா, லெமன் ஊத்திப்போம். 1 கிலோவுக்கு 1/2 எலுமிச்சம்பழம்ன்ற கணக்குல ஊத்திங்க. இப்ப இந்த வெங்காயம் தக்காளில இருந்து எண்ணெய் தனியா பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கிண்டிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊத்திக்க வேண்டியதான். இதோ பாருங்க, சுத்தி பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நல்லா எண்ணெய் மட்டும் மேல வந்திருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா, பிரியாணிக்கு தண்ணி ஊத்திப்போம். 1 கிலோவுக்கு 1.5 லிட்டர்ல கணக்கு ஊத்திங்க. எனக்கு அளவு தெரியுன்றதுனால நான் பெரிய எண்ணத்துல எடுத்துக்கிறேன், நீங்க அளந்து ஊத்திங்க. இப்ப உப்பு போட்டு பாடுத்ததா, 1 கிலோவுக்கு 1 கை கணக்கு. நம்ம ஆல்ரெடி 3 கிலோ 3 கை போட்டாச்சு, இன்னொரு 3 போட்டுப்போம். இப்ப பாத்தீங்கன்னா, நம்ம 7 கிலோவுக்கு 8 கிலோ சிக்கன் போட போறோம். போட்டுப்போம். இப்ப பாத்தீங்கன்னா, இந்த சிக்கனை போட்டு மூடி வச்சிருவோம். இப்ப தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு, நம்ம ரைஸ் போட்டுப்போம். இப்போ ரைஸ் போட்டுடலாம். இந்த ஹைதரி வச்சு போட்டு
அப்படியே அப்படியே சிக்கனுக்கும் வலிக்காம ரைஸுக்கும் வலிக்காம பொத்தனாப்புல பொறுமையா கிண்டிட வேண்டியதான். இப்போ பார்த்தீங்கன்னா ரைஸ் போட்டாச்சு, இப்போ போட்டு போட்டு வச்சிடலாம் கொஞ்சம். இப்போ பார்த்தீங்கன்னா பிரியாணி ஓரளவு ரெடி ஆகிடுச்சு. வாங்க இப்போ தம் போடலாமான்னு பார்ப்போம். ஓகே, தம் போடுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ தம் போட்டுடலாம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. வாங்க இப்போ நம்ம தம் உடைச்சிருவோம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம பிரியாணி பக்காவா ரெடி ஆயிடுச்சு. அது மேல கொஞ்சம் கொத்தமல்லியை போட்டு கீழே இறக்கி வச்சிட வேண்டியதான். அப்படியே மலை சாரல் மாதிரி தூவி விட்டு படையப்பா ஸ்டைல்ல. அப்படியே அப்படியே எடுத்துட வேண்டியதான். இப்ப பாத்தீங்கன்னா நம்மளோட பிரியாணி பக்காவா ரெடி ஆயிடுச்சு. வாங்க போதும் டேஸ்ட் பார்ப்போம். உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும் அப்படியே அப்படி பொல 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 பொலன்னு இருக்குன்னு. பீஸும் பார்த்தீங்கன்னா எப்பயுமே உடஞ்சிடவும் கூடாது, அதே நேரத்தில் வேகாமலும் இருக்கக்கூடாது. அப்படி கையை வச்சு அப்படி எடுத்தோம்னா பூ போல வரணும். தரமான ஒரு பிரியாணி. செம்மையா இருக்கு, எல்லாமே கரெக்டா இருக்கு. மசாலா அந்த லெமனோட டேஸ்ட் சூப்பரா இருக்கு. ஒன்ஸ் அகைன் மறுபடி எல்லாருக்கும் இனிய ரமலான் நல்வாழ்த்துக்கள். மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம். இனிவருக்கும் அனைவருக்கும் இனிய ரமலான் நல்வாழ்த்துக்கள். ரமலான் நல்வாழ்த்துக்கள். என்ன தெரிகிறது? வெங்காயம் வெங்காயம் வெட்டுகிறது. அடடா, அடுத்தது பதினா ஒரு அரைக்கட்டு.